வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விழித்தெழு, நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல. ஏன்னா தமிழ் மேலே உள்ள நம்பிக்கை எனக்கு, தமிழ் நல்ல படம் தான் பண்ணுவார், கெட்ட படம் பண்ணவே மாட்டார். அந்த தமிழ் பண்ணுறதுக்கனால இது நிச்சயமாக விழித்தெழு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக அந்த படம் இருக்கும். தமிழகத்துக்கு மட்டும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தில் அத்தனை பேருக்கு இது ஒரு விழிப்பாக இருக்கும் நிச்சயமாக. டைரக்டருக்கு என்னதோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி ஆனந்த் சார் உண்மையில் எப்பவுமே சிரித்த முகம். ஹீரோயின் சொன்னாங்க டைரக்டர் சிரித்த முகமாக இருக்காரு, ஆனால் ப்ரொடியூசர் பார்க்கவே இல்லை. இப்போ ரோஜா கொடுத்த மட்டும்தான் பார்த்தாங்க, வேறு எதுவுமே பார்க்கல. அவரும் எப்பவுமே சிரித்த முகம்தான். தயாரிப்பாளர் டைரக்டர் ஒன்றா வருவாங்க ஆஃபீஸுக்கு, வந்தாங்கன்னா எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு டைரக்டர் இப்படி ஒரு தயாரிப்பாளர் பார்க்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இவங்க இன்னும் நிறையா படங்கள் பண்ணி ஒற்றுமையாக பண்ணி மக்களுக்கு நல்ல படமாக கொடுக்கணும். இப்போ பேரரசு சார் சொன்னதில் வந்து மிக அற்புதமாக படம் எடுத்திருக்கீங்க, மிக மிக அற்புதமாக படம் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேரரசு சார் சொல்கிறாருன்னா அது அவ்வளோதான், ஆணி அடித்த மாதிரி இரும்பு எழுதுன மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அதே மாதிரி அசோக் சார், அசோக் சார் வந்து எப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தான் இருப்பார். படம் பண்ணும்போது எல்லா ஹீரோவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 1672 படம் பண்ணியிருக்கேன். அமிதாப் பச்சர்லேருந்து எல்லாரும் கூட நான் படம் பண்ணிட்டேன், மேக்ஸிமம் டூப்பம் போட்டேன் எல்லாருக்கும். நான் பண்ண நிறையா பண்ணதில் அசோக் சார் மாதிரி ஒரு சிறந்த மனிதரை நான் பார்க்கல. அவ்வளோதான், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருப்பார், சாப்பாடு இல்லைனா போய் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து தருவார். அந்த மாதிரி மனிதரை நான் நிறையா அவர் கூட ஒரு படம் நடிச்சுட்டு வந்தேன். அப்போ தான் தெரிஞ்சு அவளோட ஒர்க்கு. அது இல்லாமல் ஒரு சின்ன பிரச்சனை, எனக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி அந்த படம் நல்லா வரமா இருக்கிறீங்க, என்ன ஹெல்ப் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னார். சார் நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சார், நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவர் பேரரசு சார் சொன்ன மாதிரி நீங்கள் நிச்சயமாக பெருசாக வருவீங்க. ஆனால் அவர் வார்த்தையில் வாயில் விழுந்திருக்கீங்க, நீங்கள் நிச்சயமாக வருவீங்க. ஹீரோயினி உண்மையிலே என்னோட பேச்சு அவங்க எடுத்து பேசிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி ஹீரோயின் அந்த அந்த நளினம் அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் அம்மாவுக்கு ஒரு கை தட்டிடுங்க. எங்கே இருக்காங்க அவங்க, வர முடியுமா? ஆ ஓகே, கடைசி மாறிட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி காயம் தயாரிப்பாளர் சிரித்த முகத்தோட புன்னகையோட தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரே எங்கள் தொகுதியில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நல்ல மனிதர் பேரரசு சார். பொதுவாக வந்து அவர் சொன்னார், இந்த சிவகங்கை மாவட்டத்தை பற்றி பெருசாக சொன்னார், எனக்கு என் படத்தில் ஒரு பாட்டு எழுதுனா, வீராதி வீரனடா வித்தையில சூரனடா ஆராத்தி எடுத்து வாங்க, மன்னாதி மன்னனட அண்ணாச்சி புள்ளையட அடிச்சுக்க இங்க யாரு, செலம்போ எடுத்தா சிங்க குட்டி புழுதி பறக்கும் எட்டு பட்டி, சிறுத்த ஊருடா திருநெல்வேலிடா சென்னை தானடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினேன். திருநெல்வேலி சேர்ந்தா மாட்டி மறந்துட்டேன் பாட்டு. அப்படியா, நான் எழுதின பாட்டு அது. ஓகே, அந்த பாட்டு எழுதினேன். நானும் முதல்ல பிறந்தது திருநெல்வேலி ஜில்லா, இது ராமநாதபுரம் மாவட்டம், எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் அண்ணன் தம்பி நம்ம. ஆ, அப்போ எனக்கு கை தட்டுங்க. உங்கள் மாவட்டத்தில் நானும் ஒருத்தன் ஃபைட் மாஸ்டர், வேர்ல்டு ரெக்கார்டு, பாண்டிய நாடு, எம்ஜிஆர் கண்டெடுத்ததுனா இல்லை, அது ஒரு பெரிய பெருமையான விஷயம். ஆனால் அமிதாப் பச்சன் நான் வேணும் பாரு ஃபைட்டுக்கு. அமிதாப் பச்சன் அவர் அவ்வளோ ஹைட் இருப்பில்ல, சண்டை கம்போஸ் பண்ணோம், அவன் தங்கத்தை கூப்பிடுங்க பாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம வேணால் பேரரசு எப்படியோ அது மாதிரி நானும் அந்த ஒர்க்கில் கொஞ்சம் இதாக இருந்ததுனால ஒர்க் பண்ணேன். அப்புறம் இசையமைப்பாளர் நல்ல தம்பி, உண்மையிலே ஒரு நல்ல தம்பி, என்ன மாதிரி இருக்காருங்க பேசினார் பாருங்கள், நாலே வார்த்தை. வாழ்த்துக்கள் சார், நிறைய படங்கள் பண்ணோம் தமிழ்நாட்டில், நிறைய பண்ணோம் சார். அப்புறம் டென்னிஸ், அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, டென்னிஸ் மஞ்சுளா டென்னிஸ் மேலே என்ன படம் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி? ஆமாம், அவர் மேலே என்னை பற்றி பேசினார், ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் இன்னும் மிகப்பெரிய டைரக்டர் ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போதுமே. ஆனால் ஒன்றே ஒன்று நினச்சி பார்க்கணும், அவர் நம்ம தூக்கில் போட்டாங்களே மருது சகோதரர்கள், யார் தூக்கில் போட்டது? வெள்ளக்காரன் நாய் போட்டுச்சு. ஏன் போட்டுச்சு? நம்ம மண்ணில் நம்ம இஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னு அந்த நாய் தூக்கு போட வருது.
இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழன் வேலை செய்யலை, நினச்சிக்கோங்க, நல்லா நினச்சிக்க. ஒரு நாளைக்கு 10,000 பேர் சென்னையில் வந்து இறங்குறான். தமிழன் எங்கே இருக்கிறான்? சாராய கடையில். சாராய கடை தான் அவ்வளோ முக்கியமாகி போச்சு. இன்னைக்கு சொன்னாங்க செல்ஃபோன் பார்க்குறானே, கிடையவே கிடையாது, சாராய கடை தான் பார்க்குறான். நரம்பு நாடிலாம் அத்து போய் குழந்தை பிறகு சக்தி இல்லாமல் ஒரு குழந்தையோ பாதி குழந்தையோ தெருவுக்கு தெருவு முக்குக்கு முக்கு ஒரு கடத்தை வந்து வச்சுருக்கான். குழந்தை பற்றி தரான், யார் வந்து ஏற்றி ஊசி போட்டு குழந்தை பற்றி தரான். வீரன் மண், வீர மண் தமிழகம், உலகத்திலேயே மூத்தவர்கள் என் தாய்நாடு தமிழ்நாடு. உலகத்திலேயே அந்த நாட்டில் இருக்கிறவன் தண்ணி அடித்து கெட்டு போகிறான். எனக்கு சங்கடமாக இருக்குது. நாங்கள் சினிமாவில் இருக்கோம், நான் டீ சாப்பிட மாட்டேன், வெத்தலை போக மாட்டேன், தண்ணி போட மாட்டேன். எனக்கு 70 வயசு. இன்னும் 200 வருஷம் இருப்பேன் நான், இருப்பேன், நிச்சயமாக இருப்பேன். நீங்கள் சித்தர் வழிபாட்டில் இருக்கேன், நானும் சித்தர் வழிபாட்டில் தான் இருக்கேன். காலைல 3 மணிக்கு எழுந்திருப்பேன். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ காசு இருந்தால் ஹார்ட்டை சரி பண்ணிடலான்றாங்க. ஹார்ட்டோட முக்கியமான ஒன்று நுரையீரல். நுரையீரல் போயிடுச்சுன்னா எவனும் பிழைக்க முடியாது. அதுக்கு காற்று தேவை. காற்று இல்லைன்னா யாரும் உயிரோட வாழவே முடியாது. தண்ணி இல்லைன்னா கூட கொஞ்சம் நேரம் இருந்தலாம், ஆனால் காற்று இல்லைன்னா மூச்சு அடைச்சினா முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன வேணும்? மரம் செடி கொடி வைக்கணும். அதுக்கு நம்ம விவசாய கையெழுத்து கும்பிடணும். விவசாய பெருங்குடி மக்களை கையெழுத்து கும்பிடணும். விவசாயிக்கு ஒன்றுன்னா நம்ம தான் போராடணும், நம்ம போராடணும். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போகிறோன்னா எல்லாம் இடத்த அத்தானி குறிப்பு, அந்த குறிப்பு, இந்த குறிப்புன்னு வாங்குறாங்க. அதுக்கு போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். திரை உலக சார்ந்த அத்தனை பேரும் போராடணும். போராடணும், இது கிடைக்காது, சரித்திரம் படைக்கணும், போராடணும். முத முதல்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ் வேண்டனே உயிர் இழந்தது உலகத்திலே தமிழை மட்டும்தாங்க. உலகத்திலே தமிழை மட்டும்தான் மொழிக்காக இருந்தவன். மொழிக்காக எவனாவது எவனான கேட்டு பாருங்க, கிடையவே கிடையாது, அது தமிழன். அதே மாதிரி வெள்ளக்காரன் கூட மொத மொத வெடிகுண்டு கட்டி போய் கோட்டைக்குள்ள பூந்தது யார் தெரியுமா? குயிலிங்கிற ஒரு பெண், தமிழ் பெண். அந்த மாதிரி வீரம் பிறந்த நம்ம மண், வீரம் நிறைஞ்ச மண், எவனையும் எதிர்த்து அடிக்க உள்ள தெம்பு உள்ளவன், நம்ம தைரியம் உள்ளவங்க, மனசாட்சி உள்ளவங்க. மனசாட்சி இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே. அந்த மனசாட்சிய சில நேரத்தில் கலட்டி வைக்க வேண்டிய நிச்சயமான அந்த சூழ்நிலை வந்துடுது நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு ஒரு வெளித்தெழுந்து ஒரு படம், பத்திரிகையாளர் வந்து வரலன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் சுபா சார் வந்திருக்காரு, அவர் பத்திரிகை சங்க தலைவர், அவர் வந்திருக்காருங்க, அவர் போடுவார். எல்லா இதுலையும் நாளைக்கு வரோம். ஏன்னா தமிழ் வந்து அப்படி எல்லாருக்கும் நண்பர், யாருக்குமே தமிழ் எதிரி இல்லை. ஹீரோ சொன்னாங்க, சிரிச்சம்மா வந்து இருப்பார், அங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஓகே அப்படிம்பாரு அப்படின்னாங்க. அதுதான் உண்மையிலே, அது அவர் அவங்க மனைவி கொடுத்து வச்சவங்க. அதான் நானும் சொல்றேன், கொடுத்து வச்சவங்கண்ணே. ஏன்னா வந்தா சா காலில் சரண்டரு, அம்மா விடுமா, போதும், முடிஞ்சிச்சு. இல்லை உண்மை தரேன், என்ன சார் அது தப்போ இல்லை, எனக்கு தெரிஞ்ச அது தப்போ இல்லை சார். சார் மனைவி கிட்ட சரண்டர் ஆகலை, என்ன சார் தப்பு இருக்கு? அம்மா கிட்ட சரண்டர் ஆகும்ல. இன்னொரு அம்மா யார்? யார் இன்னொரு அம்மா? மனைவி, தாய்க்கு பெண். ஆ அப்புறம் அவங்கள்ட்ட சரண்டர் ஆகல, தப்பே இல்லையா? அவங்கள்ட்ட சரண்டர் தாங்க நாடு நல்லாயிருக்கும், வீடு நல்லாயிருக்கும், என்ன சரி தானே? அது அண்ணன் கரெக்டாக சொல்கிறாருங்க, அதான் உண்மை. இல்லைன்னு சொல்ல முடியாது. வெளியில் 1000 வீரனாக இருப்பான், வீட்டில் சரிம்மா. ஆ சரிம்மா, நீ சொன்னால் சரி தாம்மா, அவ்வளோதான், இதுதாங்க உண்மை. இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டிய பெரிய இது நம்ம ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்குது, குறிப்பாக சிவகங்கை தமிழர்களுக்கு இருக்குது. கேட்கல கேட்கல, போதங்க. இந்த மாதிரி நம்ம உணர்வுபூர்வமா இருக்கிறோம். அப்புறம் பாடல் எழுதிய அன்பு அண்ணன், மிக அற்புதமான பாடல் சார், சூப்பர் சார். நான் வந்து அந்த பொண்ணு சூப்பரா பாடினாங்க. அந்த பொண்ணு சூப்பரா பாடினாங்க, அதை வந்து எழுதின அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் சார். உண்மையிலே சார் மிக சிறந்த பாடலாசிரியர் நீங்கள் வருவீங்க, மாற்றுக்கருத்தே கிடையாது. இதில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், குறிப்பாக எனது அன்பு மைத்துனர் முருகன்.
அவனும் நம்ம சீமை தாங்க, இவனும் நம்ம சீமை தான். ஒரு கெட்டம் பழக்கம் இல்லாத ஒரு சன் மாஸ்டர். ஆமாம், நான் தான் ஃபஸ்ட்டு சண்டே யூனியில் வந்து அவங்க அப்பா பெரிய ஃபைட் மாஸ்டர். அவர் இறந்ததுக்கப்புறம் என்கிட்ட தான் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போனார். இன்றைக்கு வரைக்கும் ஒழுக்கமாக இருக்கான், நல்லா இருக்கா தம்பி? ஆ ஆமாம், நான் வழக்கில் அவன் ஒழுக்கமாக இருந்தான், அவ்வளோதான். நான் வந்து காலில் அடிபட்டு ஆட்டோ ஓட்ட போயிட்டேன். இடையில ஒரு நாள் நான் காரில் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்னடாண்ணே கால் அடிபடுச்சு அப்படின்னா, ஏய் ஆட்டோ ஓட்ட வாடா வண்டியில், சும்மா வாடா அவனுக்கு சம்பளம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் என்னடா கழுத்துண்ணே. அதுக்கப்புறம் இன்றைக்கி பெரிய மாஸ்டர் ஆகிட்டான். நல்லவன் நல்லவன் நல்லவன், அதுதான் மெயின் விஷயம். உலகத்தில் எவன் வேணாலும் இருக்கலாம் பிறக்கலாம், நல்லவனாக இருக்க தான் கஷ்டம். அதில் நல்லவனாக இருக்கான், சினிமா உலகத்துலேருந்து நல்லவனாக இருக்கான். இன்றைக்கி இந்த டைரக்டருக்குன்னா அவனை பிடிக்கும், அதான் உண்மை, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் கேமராமேன் நீங்கள் தானே, அவர் நல்ல ஒர்க் பண்ணிக்கின்னு எல்லாரும் சொன்னாங்க தம்பி. நான் இன்னொரு வாட்டி பார்த்து சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மியூசிக் நீங்கள் என்ன தம்பி? ஆமாம் இல்லை, அன்னைக்கு அப்புறம் தான் ரெண்டு கேமரா வந்து ஒரு பொண்ணு கூட்டு வந்தார், இன்னைக்கு அப்புறம் தான் வந்திருக்காரு இல்லையா? அவன் இருக்கார். இது இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களும் பெரிய நடி கலைஞர்களை போட்டிருக்கீங்க. நிச்சயமாக விழித்தெழு தமிழகத்தை விழித்தெழ வைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கூப்பிடுறேன். என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, எங்கள் தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக நான் எங்கே இருந்தாலும் ஓடி வருவேன், எப்பவும் ஓடி வருவேன். அதுதான் உண்மையான விஷயம். நானும் சரி, பேரர் சாரும் சரி, சுபாஷ் சாரும் சரி, நாங்கள் எல்லாருமே வந்து எங்கே எந்த வேலை, இன்னைக்கு கூட எனக்கு ஆறு ஃபங்க்ஷன் இன்னும் இருக்குது இதுக்கு மேலே. ஆனால் அதுக்கு நான் போகிறத விட என் தயாரிப்பாளர் செலவு செஞ்சு அந்த படத்தை இன்னைக்கு ஒரு வாட்டி, அதாவது என்ன சொல்கிறது, இது வந்து வளைக்காப்புன்னு சொல்லுவோம், வளைக்காப்பு உண்மையிலே ஆனா பொண்ணானி தெரியாது, ஊனமா நல்லா இருக்கானே தெரியாது. அந்த வளைக்காப்புக்கு சொந்த பந்தங்கள் அத்தனை பேர் நம்ம வந்திருக்கோம், சொந்த பந்தங்கள். இதில் யாருமே யாரும் வேற ஆள் கிடையாது, எல்லாமே சொந்த பந்தங்கள். அவங்கள வாழ்த்துறோம், இந்த படம் நல்ல வெற்றி பெற வேண்டும் என்று நான் விழித்தெழுன்னு கூப்பிடுவேன். நீங்கள் என்ன சொல்லணும்? இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி அடையும் சார், நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். நிறைய தளங்கள் இப்போ நாங்கள் உருவாக்கியிருக்கோம், படத்தை ரிலீஸ் பண்ணி ப்ரொடியூசருக்கு பணம் வரணுங்கிறக்காக நிச்சயமாக அதில் உங்கள் கூட இருப்போம் சார். ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் பின்னாடி முன்னாடி இருக்க மாட்டேன், பின்னாடி இருந்து நான் உங்களுக்கு வெற்றி பெறதுக்காக மனமார்ந்த என்னோடய வாழ்த்துக்களையும் என்னோடய அன்பையும் எப்போதும் உங்களுக்கு தரேன் சார். அதை சொல்லிக்கிட்டு இந்த விடைபெறதுக்கு முன்னாடி எப்போதுமே வந்து அம்மாவை மதிங்க. உலகத்தில் தாய்க்கு மிஞ்சின்னு ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. பூமாதேவின்னு சொல்கிறோம், பூமியிலேருந்து தான் எல்லா அரிசியாக இருக்கட்டும், குளம் எல்லாமே பூமியிலேருந்து தான் கிடைக்கும், தண்ணியிலேருந்து எல்லாமே கிடைக்கும். அதுதான் அம்மா. அந்த அம்மாவை என்றைக்கு ஒருத்தன் மறக்கிறானோ அவன் வாழ்க்கையில் மண்ணுக்கு அடியில் இருக்கிற கூட சமானமாக இல்லை அவன். அந்த மாதிரி அம்மாவை எல்லாரும் மதிங்க. நான் ஒரு வாட்டி தர்மேந்திரா சார் வீட்டுக்கு போயிருந்தேன், இந்தி பட ஆர்டிஸ்ட்டு, அவங்க அம்மா கிட்ட அப்படியே காலில் விழுந்து கும்பிட்டாரு. என்ன போகும்போது கும்பிட்டாரு, வரும்போதும் கும்பிட்டாரு. என்னென்ன தாய்க்கு மிஞ்சி எதுவுமே தெய்வம் இல்லை, அதுதான் எங்கள் தெய்வம், அதனால் எங்கள் கும்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, நான் அஞ்சு வயசில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் டெய்லி நான் படுக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன், நினைவில். எங்கள் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன், நினைவில். எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன், நினைவில். இன்னொரு அம்மாவோட தாத்தா பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன், நினைவில். அது இல்லாமல் லட்சம் கோடி சொந்தம் என்னோட என்னோட அணுக்கள்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்க, நினைவில். ஸோ அந்த நினைவில் எப்போதுமே நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அம்மா அப்பா இல்லைங்கிறது தெரியுது, அதனால நான் ஆசீர்வாதம் வாங்குறேன். அம்மா அப்பா இருக்கிற அத்தனை பேரும் தாயின் மடியில் தாயின் காலில் விழுங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்கிறது நல்லத்தில் இந்த நல்ல நேரத்தில் சொல்கிறேன். அதே மாதிரி தந்தை ஆனால் அம்மானா தந்தை இல்லையான்னு நினைக்காதீங்க, தந்தை தான் வானம், மழை பொழியணும், எல்லா சூரியன் கொடுக்கணும், சூரியன்லாம் உலகம் அழிஞ்சிப்படும், அந்த மாதிரி அதுதான் அப்பா. அந்த தாயும் தந்தையும் மதித்தால் வாழ்க்கையில் மிக 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 பெரிய வெற்றி அடையலாம். அந்த வெற்றி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். சிவகங்கை சீமைக்கு நான் அடுத்த வாட்டி வரும்போது உங்கள் ஊர்லேருந்து என்ன பண்ணலாம், ஆ நான் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு தான் போவேன், உங்கள் ஊரை கிராஸ் பண்ணிட்டு தான் போவேன் எங்கள் ஊருக்கு. ஸோ நான் வரும்போது சொல்கிறேன், அண்ணன்கிட்ட சொல்கிறேன் துரையானந்த்கிட்ட. அதுக்கப்புறம் அண்ணன் துரையானந்த் ஒரு ஒரு விஷயம் சொன்னார், இதில் ஒரு 60 பேர் வந்து என்னது கவுன்சிலர், 60 கவுன்சில் வந்தாங்கன்னாங்க. அந்த 60 கவுன்சிலர் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்களாம், அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சார். ஏன்னா தொடர்ந்து ஜெயிக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருந்தால் ஜெயிக்க முடியும், மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருந்தா நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்கள் கஷ்டத்தெல்லாம் மறந்து இத்தனை நல்லது செஞ்ச உங்களை இந்த மாவட்டம் பாராட்டுது. உங்களுக்கு 60 பேரில் உங்கள் குடும்பத்தை அத்தனை பேர் நாங்கள் பாராட்டுறோம். இந்த பாராட்டு மட்டும் இல்லாமல் உலகத்திலே
மூத்த மொழி என் தாய்மொழி தமிழ் மொழி. நான் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அந்த நாட்டில் மாடு அம்மானி தான் கூப்பிடுது. அந்த நான் ஜெர்மன் போனேன், ரஷ்யா போனேன், அமெரிக்கா போனேன், எல்லா ஊர்லேயும் மாடு அம்மானி தான் கூப்பிடுது. அதான் என் தாய்மொழி. உலகம் அழிஞ்சாலும் கடலை சூழ்ந்தாலும் அந்த கடல் சொல்லும் ஒரே வார்த்தை ஓம்ங்கிற வார்த்தை தான், வேற எந்த வார்த்தையும் சொல்லாது. அந்த தமிழ் வாழ்க, அந்த தமிழ் வெல்க. நன்றி, ஜெய்ஹிந்த். உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடியில் உங்கள் மனம் கவர்ந்த நட்சத்திரங்கள் நடித்த பொங்கல் திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். இந்த தை திருநாளை ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடியுடன் கொண்டாடுங்கள்.